நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Om Shri Maha Ganapati Gunapataye Namaha. Om Shri Uma Maheshwarare இந்த ராமாயணம் தினம் கேட்பதும் படிப்பதும் புண்ணியமே. இந்த ராமாயணம்
कुलतिन राजा धर्मात्मा चक्रवर्ति दशरथन पुण्यात्मा குழந்தையை வேண்டி யாகம் ஒன்று செய்தார் அற்புத யாகத்தின் பலனை பெற்றார் மைந்தர்நால்வர் மன்னருக்கே பிறந்தாரே ரகுகுல பெருமைக்கு பெருமைகள் சேர்க்க சத்ருகணன் லக்ஷ்மணன் எனும் தம்பி குரு வசிஷ்டருடன் நால்வரும் சென்றனர் குருவிடம் பல பல கலைகளும் கற்றனர் கற்ற கலைகளில் சிறந்து விளங்கினார் படிப்பிலும் உயர்ந்தார் ராமனே பண்பிலும் உயர்ந்தார் ராமனே எடுப்பார் கை பிள்ளை ஆகாத இனியவர் நல்லவர் ராமனே விஸ்வாமித்ரரின் வேள்வியை காக்க ராமன் சென்றார் கானகம் நோக்கி அரக்கியை கொன்றது ராமனின் பாணம் தல்லை பெண்ணாக்கியது ராமனின் பாதம் மாமுனி விஸ்வாமித்ரருடன் ராமலக்ஷ்மணரும் சென்றனர் சீதையின் சுயம்வரம் பார்க்கவே வந்தனர் மீதிலை நகரமே ஜனகர் மகள் குளிர் நிலவை போலே ஜனகர் மகள் குளிர் நிலவை போலே சீதையின் அழகில் ஸ்ரீராமன் மயங்க மேல் சபையோர் கண் ஸ்ரீராமனின் மேல் ராமன் அன்பின் வடிவையா சத்தியம் அவனது உயிரையா எடுத்தார் ஓடித்தார் சீவதனு ஸ்ரீராமன் சீதையை மணந்தாரே ஸ்ரீரகுராமன் திருமண மாலை இது சுப வேளை ஜனகனின் திருமகள் ராமனை அனைவரும் லவகுசர் பாடிய பாட்டில் தங்களை மறந்து வியந்தனர் கேட்டு சிறுவரின் கானத்தில் சிந்தையை இழந்து சீதையின் துயரத்தின் ஆழத்தை உணர்ந்தார் வனவாசம் சீதையின் சோகம் அனுமனை கண்டது லங்கையை எரித்தது ராவணன் மடிந்தது அயோத்திக்கு திரும்பி வருவது பரதனை காண ராமன் வந்தாரே மணிமுடி சூடி மன்னவன் ஆனாரே
ராமராஜ்யம் கண்டு மக்களும் ஆடினரே, தசரதன் ஆசையும் நிறைவேறியதே. திருமகள் ஒரு ராஜாவினுடைய மருமகள், அயோத்தியின் சக்கரவர்த்தியின் மனைவி அவள். அந்த மகாராணி சீதை பண வாழ்க்கை துன்பத்தை தனிமையில் எவ்வாறு கழித்தாள்? தன் பெற்றோரின் கௌரவம் தன்மானம் இரண்டையும் காத்துக்கொள்ள எந்த ஆதரவும் இல்லாமல் எப்படித்தான் அவள் வாழ்ந்திருப்பாள்? பாவம், அவள் விறகு வெட்டினாள், பிள்ளைகளை காப்பாற்ற உழைத்தாள், அவள் படாது பாடுபட்டாள். தான் பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்கு வளம் தரும் கல்விக்காக எங்கே செல்ல? தாய்படும் பாடு எத்தனை கொடிது. நடக்கின்றாள்
அன்பாரே.